தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகிய நிலையில் பாஜக மையக்குழு கூட்டம் அக்கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் சென்னை கவலாலயத்தில் நடைபெற்றது. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை வேகப்படுத்துதல், பூத் கமிட்டி நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், கேசவ விநாயகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக காங்கிரஸ் கூட்டணியை தீவிரமாக எதிர்க்க பாஜக மையக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவல் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி திமுகவுக்கு எதிராக பாஜகவினர் செயல்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. மேலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், கே பி ராமலிங்கம் போன்ற மூத்த தலைவர்கள் விருப்பம் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளையில் அதிமுக கூட்டணியின்றி தனித்து களம் காணவும் சில நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் 9 நாடாளுமன்ற தொகுதிகளை குறிவைத்திருப்பதாக கூறினார். அந்த 9ங்கிறது இதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஃபோக்கஸ் பண்றது இல்லைனா, அதை விட முக்கியமான தொகுதிகள் வெளியிருக்கு. அந்த 9 எதுக்குன்னா, அதை சிறப்பு கவனம் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 9. அந்த 9 இல்லாத தொகுதிகள் வெளியே அதை விட இன்னும் சிறப்பாக நிறைய தொகுதிகளில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது உள்கட்ட இருக்கு. இந்த 9 ஸ்பெஷல் கவனம் எதுக்குன்னா, அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறக்காகத்தான். அதுக்காகத்தான் அந்த 9 அப்படிங்கறது நோக்கம் கிடையாதுங்கன்னா, இன்னொரு 10 பார்ப்பீங்க, அதே வேலையை 39 தொகுதிகளுக்கும் செய்ய போறோம். அதே வேலையை 39 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர், அதே வேலையை 39 தொகுதிகளுக்கும் இதே மாதிரி மத்திய அமைச்சர்கள் வருவாங்க, பார்ப்பாங்க, எல்லாமே எலெக்ஷனுக்கு தயார்படுத்துறது தான். அந்த 9 தான் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்கன்னா, அதை விட இம்பார்ட்டன்ட் தொகுதி 9 விட வெளியிருக்கு. திமுகவின் பொய்கள் குறித்தும் அரசியல் சூழ்நிலை தொடர்பாகவும் பேசியதாக அண்ணாமலை தெரிவித்தார். சகோதரர்களே, தமிழகத்தில் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லா இடத்திலுமே விட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரை ஒரு போராட்ட களமாக சென்னை மாறியிருக்கு. ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் டெட் பரீட்சை பாஸ் பண்ண ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில நாங்க செய்யறோம் என்று சொன்ன வேலையை அவங்க செய்யாம இருக்கிற காரணத்தினால் சென்னையை பொறுத்தவரை தினமும் போராட்டக்களம், தினமும் கூட காவல்துறை வந்து குண்டுக்கட்டாக அவங்களை தூக்கிட்டு போறாங்க. எல்லாம் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் தமிழகத்துல இன்னைக்கு அரசியல் சூழலை பத்தி பாரதிய ஜனதா கட்சி பேசுறதுன்னா, இதெல்லாம் தான் நாங்க பேசணும். அரசியல் சூழ்நிலையை பத்தி பேசணும் என்பதை தாண்டி தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை பத்தி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்களை பற்றி பேசுகிறோம். தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கவிருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார்.